அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் வந்து ஒரு அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து சேவை திலகம், சின்ன சின்ன சோஷியல் ஒர்க் பண்ணுறதுனால சேவை திலகம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து வரவேற்புரை வந்து நான் தான் தொடங்கி வச்சேன். ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய வந்து டீச்சர்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரி தான் அதை வந்து முதல்ல எடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐஜி சார் வந்திருந்தார், அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஷால்வா போத்தி மரியாதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போச்சு. பல்வேறு பணிகளை தனது சொந்த உழைப்பாலும் சொந்த பங்களிப்பாலும் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் வளர்ந்து இந்த சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும், அவரை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சமுதாயம் வந்து பட்டுக்கோட்டை சொல்லிட்டாரு, இந்த ஐயா சொல்லிதான் முடிக்கணும். பட்டுக்கோட்டை சொல்ற போது அப்துல் பிபி அவர்கள் கோட்டக்கோள் ஷா அறக்கட்டளை நிறுவனர், ஷா பவுண்டேஷன் ட்ரஸ்டோட பவுண்டர். உண்மையிலே இவங்க தான் வரவேற்பு நிறுத்தினாங்க, நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுத்தாங்க. இவங்க ஆசிரியர் திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி திருக்குறள் அறக்கட்டளை நடத்தும் புதுச்சேரிக்கு சுபவேளை என்ஆர் புகழ்மாலை நூல் வெளியீட்டு விழா, ஆசிரியர் நாள் விழா, உலக எழுத்தறிவு நாள் கருத்தரங்கம், திருக்குறள் போட்டி மாணவர்களுக்கு விருது பதக்கம் சான்றிதழ் வழங்கும் விழா வெங்கட்டா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச் சங்க தலைவர் முத்து, ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் சந்திரன், சுங்கம் மற்றும் மத்திய கலால் துறை உதவி ஆணையர் சண்முக சுந்தரம், என்ஆர் இலக்கிய பேரவை தனசேகரன் ஆகியோர் பங்கேற்று கருத்துரை ஆற்றினர். தொடர்ந்து ஜெயபாரதி அகாடமி நிர்வாக இயக்குனர் ஆதி நாராயணன், கிரண்குமார், ஹவிக் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து ஷா ஃபவுண்டேஷன் ட்ரெஸ்ஸின் உரிமையாளர் கார்ட்டூன் பேபி ஷாஹிம் ஷாவுக்கு விருதுகள், பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது கோட்டக்குப்பம் நலத்திட்ட சமூக சேவகி கவிதா சிவக்குமார் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஹாப்பியான மூமெண்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.